இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி தேங்காய் திட்டில் உள்ள மீன்பிடி துறைமுகம் கடந்த 15/10/2003 திறக்கப்பட்டது. இங்கு மீன் ஏலக்கூடும், படகு பழுது பார்க்கும் தளம், மீனவர் தகவல் மையம் உள்ளிட்ட வசதிகள் உள்ளன. இந்த துறைமுகத்தில் இருந்து 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். சரியான திட்டமிடல் இல்லாமல் அமைக்கப்பட்ட துறைமுக முகத்வாரம் அடிக்கடி தூர்ந்து போய் விடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் செலவு செய்து தூர் வாரினாலும் ஓரிரு மாதங்களில் தூர்ந்து போய் மீண்டும் மணல் திட்டு உருவாகி விடுகிறது. பெரிய அளவிலான டஜ்ஜிங் இயந்திரம், JCP இயந்திரங்கள் மூலம் மணல் அள்ளினாலும் முகத்வாரத்தை முழுமையாக தூர்வார முடியவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மீண்டும் முகத்வாரம் தூர்ந்தது. மணல் திட்டு காரணமாக முகத்வாரத்தில் தண்ணீர் ஆழம் 3 அடிக்கும் குறைவாக இருப்பதால் சில இடங்களில் ஆற்றில் ஆட்கள் இறங்கி நடந்து செல்கின்றனர். இதனால் பெரும்பாலான மீன்பிடி படகுகள் அச்சத்துடன் கடலுக்குள் சென்று திரும்புகின்றன. சிறிய படகுகளும் கடும் சிரமத்துடன் கடலுக்குள் செல்கின்றன. தேங்காய் திட்டு துறைமுகத்தில் குவிந்துள்ள மணலை அப்புறப்படுத்தி ஆழப்படுத்த துறைமுகத்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்காக டெண்டர் இறுதி செய்யும் பணி தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தேங்காய் திட்டு துறைமுகத்தில் ஆழ்கடல் படகுகளுக்குள் நிற்கும் பகுதியில் 41,000 கியூபிக் மீட்டர் மணல் தூர்ந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மணலை 3 மாதத்திற்குள் அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த துறைமுகம் அடிக்கடி தூர்ந்து போய் விடுவதால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு வருகிறது. மீன்பிடி துறைமுக முகத்மார கட்டமைப்பை மறுசீரமைத்தால் மட்டுமே இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என மீனவர்கள் தரப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.